ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு இந்தோனேஷியா ஹாரர் பேய் படமான மிஸ்டிக் சிங்கர். இந்த படத்துல ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணா பேய் பிடிச்சிருக்கும். ஆனா அந்த பேய் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாம அவளை மட்டும் நல்லா பாத்துக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத படத்துக்குள்ள போய் பாக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே, மேடம் உங்களை பார்க்க வந்திருக்கோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு லேடி இன்டர்வியூ எடுக்க, அவளோ எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்லங்கிறா. சரிங்க மேடம், ஆயு எப்படி இருக்கா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க நேராவே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே, ஏ என்ன நம்பலையா நீங்க, அவ நல்லாதான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்ன, அதெல்லாம் இல்ல மேடம், அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து உங்களையும் ஆய்வையும் பாக்கணும்னு தோணுச்சு, அதான் நேரா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு அவ பயங்கரமான ஒரு சிரிப்பு சிரிப்பா அந்த இடத்துல டைட்டில போட்டு படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது எப்படி பிடிச்சிச்சு? இன்னும் அந்த பேயே ஓட்டல, பேய்கிட்டயே யார பிடிச்சிருந்துச்சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு குரூப் வந்திருக்கே, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத சூப்பர் நேச்சுரல் த்ரில்லிங் சமயத்துல ஆயு திடீர்னு இந்த சைனீஸ் டான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா, ஜாப்பனீஸ் டான்ஸ் அதான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ இவளுக்கு என்னாச்சுன்னு எல்லாரும் கிட்டக்க வந்த உடனே அப்படியே குப்புற கௌருவா பாருங்க, ரெண்டு கண்ணும் அப்படியே வெள்ளைய மாறிடுது, என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அவளை புடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்ல, அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்கப்பா அப்படின்ட்டு ராரா கிச்சனுக்கு ஏதோ எடுக்க போவாங்க. அந்த சமயத்துல கேமராமேன் அப்படின்னு ரெண்டாவும், ஐயோ இங்க இருக்க வேணாண்டா வாடா ஓடிடலாம் அப்படின்ட்டு பரபரப்பா அவங்க ஓடுறத பார்த்தோன்ன, ராரா டேய் நில்லுங்கடா ஏண்டா ஓடுறீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷோட அப்பா அங்க வராரு, என்னமா ஆச்சு, பிராக்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க, ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள வரேன், எல்லாம் நல்லா முடிஞ்சு அங்கு, ஆனா ஆயு மட்டும் ஏதோ திடீர்னு டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணா, அதுக்கப்புறம் அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு, அவளை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பதறி போயிட்டு புள்ளைய பாக்க போறாரு. அவகிட்ட என்னமாச்சு என்னமாச்சு அப்படின்னு கேட்டேன்னா, ஒண்ணும் இல்லப்பா டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹால்ல வந்து உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் ஆயுவோட அம்மா வராங்க, வந்தோன்னா சித்தி பொண்ணாரா எல்லாத்தையும் சொல்றான், திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மட்டும் ஏதோ ஜாப்பனீஸ் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டா, அதனால நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிட்டோம், அவளை யாரோ கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் வயிறு வலி இருக்கிறதுனால அது மாதிரி ஃபீல் பண்ணிருப்பா அதானங்க அப்படின்னு புருஷனை பார்த்து கேட்டோம்னா, ஆமா ஆமா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா தான் இதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டோம்னா, அம்மா நீங்க தானே அது அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ள போய் பாக்குறா. கிச்சன்ல அம்மா காணும், பாத்ரூம்ல இருந்து ஏதோ பாட்டு சத்தம் வர அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல யாரையும் காணும், யாருமே இல்லையே அப்படின்ட்டு பாத்ரூம் விட்டு வெளியில போவாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், அதுல இருந்து ஏதோ ஒண்ணு ரெட் கலர் டிரெஸ் போட்டு அப்படியே எந்திரிக்க நமக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், அத ஹீரோயினும் பாத்துறா. பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போக அந்த சமயத்துல பார்த்து தங்கச்சியான ராரா, கிளம்பிட்டியா என்ன என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைய, அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் கிளம்பிட்டு தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா சுவிச் போடும் போல இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பாத்ரூம்குள்ள போவாளா. இந்த பக்கம் ராரா அவளோட மொபைல்ல ஏதோ ஒரு வீடியோவை பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அவனுக்கிற ரூம்ல ஏதோ சத்தம் கேட்க, என்னடா ஏதோ சத்தம் வருது யாருமே இல்லையா, அவதான் பாத்ரூம் போயிருக்காளே அப்படின்னு இவ பொறுமையா திரும்பி பாக்குறா. அதுக்குள்ள அவ்வளவு வெளியில வந்துடுறான், சரி வாடி ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. அதே சமயத்துல ஒரு இடத்துல மலை மாதிரி இருக்குங்க, காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்த மூணு பேர் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சோசியல் மீடியால இது மாதிரி அமானுஷமான இடம், சஸ்பிஷியஸான கல்லறைகள் இதெல்லாம் போட்டோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றதே உங்களோட வேலை. அதே மாதிரி உங்க காட்டுக்குள்ள போய் நிக்கிற இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு கல் இருக்குங்க, அந்த கல்லுக்கு மேல ஏதோ படைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு, இந்த இடத்துல காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னு அந்த கேமராமேன் கை எடுத்து கும்பிட்டுட்டு, என்னமோ மத மதன் பாத்துட்டு இருக்க, இது ஒரு போட்டோ எடு அப்படின்னு கூட வந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்ல, இதையா அப்படின்ட்டு அவளும் சலிச்சுக்கிட்டே போட்டோ எடுக்கிறான். அதே சமயத்துல ஸ்கூல்ல காட்டுறாங்க, ஸ்கூல்ல பிரேயர் நடந்துட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மட்டும் தன்னோட பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து தன்னோட வருங்கால கணவனுக்கு மெசேஜும் அனுப்ப, உன் மாமன் பையன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஊருக்கு வந்துருவான், அதுக்குள்ள மெசேஜ் அனுப்பணுமா, அதுவும் ஸ்கூல் பிரேயர் நடக்கும் போது பாரு மிஸ் ஒன்னே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அந்த மிஸ்ஸும் டவுட் பட்டு இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அசம்பிள இருந்து இறங்கி இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்க பின்னாடி வந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல சித்தி பொண்ணு பக்கத்துல திடீர்னு ஒரு பாட்டிமா ரெட் கலர் டிரெஸ் போட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஜாப்பனீஸ் லேடி மாதிரி வந்து நிக்கா, அவ அப்படியே தூக்கி வாரி போட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே குனிஞ்சுக்கிறா. அதே சமயத்துல நிசப்தமா அந்த இடத்துல பிரேயர் போயிட்டு இருக்குங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் வீச்சின் கத்துவாளா, அவ கத்துறத பாத்துட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் இவ வியட நடந்துக்கிற மாதிரியே டான்ஸ் ஆடுற மாதிரியே வீச் வீச்சின் கத்துறாங்க. நிறைய பேருக்கு பேய் பிடிச்ச மாதிரி மயங்கி மயங்கி விழ ஸ்கூலால கண்ட்ரோலே பண்ண முடியல. அடுத்த சீன்ல ஆயுஷோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு
போயிட்டு அந்த பொண்ணு திடீர்னு பிரேயர்ல மேனர்ஸே இல்லாம கத்திட்டா, டான்ஸ் ஆடுறா, என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. சில பசங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. என்ன ஏதுன்னு நாங்க விசாரிச்சிருக்கோம், நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவளுக்கு துணையா இருங்க, அவ மனசுல என்ன இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, ஆனா இன்னொரு தடவை இது மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிளாஸ் மிஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அதே சமயத்துல இது எல்லாமே சிட்டி பொண்ணு வெளியில நின்று கேட்டுக்கிட்டு யாருக்கோ போன் பண்றாங்க, லைன் போடலன்னு ஃபெட பாய் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். ஆனா இன்னும் டின்னர் நல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு டேபிள் மேல அவங்க அம்மா எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆயுஷ்க்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு, சாப்பிடுமா உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்க சாப்பாடு இருக்க பவுல மட்டும் எடுத்து அவ பாட்டுல தட்டு நிறைய சாப்பாடு அள்ளி அள்ளி போடுறாங்க. குழம்பு கிழம்பு எதுவும் ஊத்திக்கலாம், அப்படியே வெறும் வெள்ள சாப்பாடியா அள்ளி அள்ளி திங்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏய் ஆயு என்ன பண்ற என்ன பண்ற அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க, அவங்க அம்மா மட்டும் சைக்கிள் எதுவும் கேட்காதீங்க அமைதியா இருங்க, அவன் பாட்டுல அள்ளி திங்கட்டும் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற கறி ஆம்லெட் அத்தி தின்னு ரெண்டு கையாலையும் அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரோபோ மாதிரி ஏந்து நின்னு, அப்பா அம்மா எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு அவ பெட்ரூம் போயிடறா. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம பெத்தவங்க ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் கிட்ட இருந்து கால் வருது, எனக்கு இன்னும் லீவ் கிடைக்கல, லீவ் கிடைச்சுன்னா கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான். பட் இவன் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. அதே சமயத்துல அம்மாவும் அப்பாவும் வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு மட்டும் ஏதோ ஒரு பாட்டு சுத்தம் கேக்குது. டக்குன்னு தூக்கத்துல நீ எழுந்துவன், இந்நேரத்துக்கு நம்ம பொண்ணு எதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா, திரும்பவும் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சா அப்படின்ட்டு பயந்துகிட்டே ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கா. சத்தம் பாத்ரூம்ல இருந்து வந்தோன்னு பாத்ரூம் கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு உத்து கவனிக்கிறா. தண்ணியோட சத்தமும் கேக்குது, நம்ம கூடதான் குளிச்சுட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு. இந்நேரத்துக்கு எதுக்குமா குளிக்கிற, டைம் 2 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியில வரியா அப்படின்னு கேட்க, கதவு டம்மால்னு திறக்குது. உள்ள போய் பார்த்தா தன்னோட பொண்ணையும் காணோம், தண்ணியும் திறந்து விடலங்க. என்னடா அது, இப்ப தானே சவுண்ட் வந்துச்சு, நம்ம நல்லா தானே கேட்டோம் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது அவளை யாரோ ஒருத்தோட டக்குன்னு தூக்கி வாரி போடுது அவளுக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா தன்னோட பொண்ணு ஆயு. என்னம்மா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்க, இல்லம்மா சும்மா பாத்ரூம் போக வந்த அப்படின்ட்டு எதையுமே அவகிட்ட சொல்லிக்காம அவ தூங்க போயிடுறா. அம்மா தூங்க போனதுக்கு அப்புறம் இவ பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணுவா ஆஃப் பண்ணுவா ஆஃப் பண்ணுவா திரும்ப திரும்ப எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. என்னது இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போய் என்னதான் இருக்கு அப்படின்னு தேடி பாப்பா பாருங்க. அப்ப தண்ணி தொட்டில அவளோட முகம் தெரியும். திடீர்னு பார்த்தா ரெட் கலர் டிரெஸ் போட்ட அந்த காவல் தெய்வம் இருந்துச்சுங்களா, அதோட முகம் தெரிஞ்சோன்னு அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயினோட தங்கச்சியான ராரா அப்தினையும் ரெண்டாரையும் பார்க்க போறா. அவங்க ரெண்டு பேர் தானே, இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும் போது ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. சோ அந்த கேமராமேனை சந்திச்சா ஏதாவது அவங்க ரெக்கார்ட் பண்ணும் போது பதிவா இருக்குமா அப்படின்ட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துல போய் விசாரிச்சா அவங்கள ஆளே காணும்னு மத்தவங்க எல்லாம் சொல்ல, சரி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, நாங்க கடைசியா அண்ணன் டான்ஸ் ரிஹர்சல் இவங்க காப்பி பண்ணிருக்கான், அதை எனக்கு மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு கெஞ்சு கூத்தாடி அவனோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்கிட்ட கேட்க அவனும் காப்பி பண்ணி கொடுத்துறான். அதை எடுத்துக்கிட்டு நேரா ஆயுஷ் கிட்ட வந்து இங்க பாரு, இது மாதிரிதான் நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம், திடீர்னு நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அப்போ உனக்கு ஏதாவது நடந்துச்சா, ஏதாவது ஞாபகத்துல இருக்கா, கொஞ்சம் பாத்து சொல்லு அப்படின்னு அந்த வீடியோ காட்டுறா. அதை பார்த்த ஆயுஷோ எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சமயத்துல ஊருக்குள்ள ஒரு செலிபிரேஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குங்க, திருவிழா மாதிரி கொண்டாடலான்ட்டு அங்க இருக்க மசூதியில எல்லாருமே கூடியிருக்காங்க. அதுல ஊர் தலைவரும் இருக்காரு, ஊர் பெரியவர் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அந்த இடத்துக்கு அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மறுநாள் இந்த ஊருக்குள்ள இருக்கிற தீய சக்தி எல்லாம் விரட்டுறதுக்காக ஒரு பூஜை பண்ண போறாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இருக்கும் போது அந்த ஊரை சேர்ந்த இன்னொரு பெண்மணி அவங்க கிட்ட வந்து, அம்மா உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்காங்க உண்மையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அத அந்த ஊர் பெரியவரும் கவனிச்சிடுறாரு. அப்புறமா நீ எதை மறைக்கிறியோ அதுதான் பெருசாகும், உன் பொண்ணுக்கு நடந்த விஷயம் அந்த ஊருக்கே தெரியும், நீ உன் பொண்ணையும் கூட்டிட்டு வா, நாம இந்த சடங்குல அவளை உட்கார வச்சு அவளுக்கு எந்த விதமான பேய் பிடிச்சிருக்குன்றத பார்த்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல அப்பா கார்ல ஏதோ ரிப்பேர்னு சொல்லிட்டு அவர் காருக்கு அடியில போய் ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு கை ஸ்பேனர் எட்டவே எட்டாது, ஸ்பேனர் எடுக்கணும்னு சொல்லிட்டு கையை வெளியில நீட்டி தொலாவிட்டு இருப்பாரு பாருங்க. அப்ப பானர் தானா வந்து அவர் கையில மாட்டும், யாரும் எத்தி விட்ட மாதிரி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். அதை எடுத்து அவரு அவகாசமா ஸ்க்ரூவை கழட்டிட்டு இருக்கும் போது அப்பதான் புரியுது நம்ம கைக்கு ஸ்பானர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாரு. உண்மையா திரும்பி எந்த பக்கத்துல இருந்து ஸ்பானர் எடுத்தாரோ அந்த பக்கத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு, காலெல்லாம் அப்படியே பேலா இழுத்து போன மாதிரி, ஏதோ ஒரு ஆத்மா நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்தவருக்கு தூக்கி வாரி போடுது, டக்குனு எந்திரிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் காரு கடையில படுத்திருந்ததை மறந்துட்டு கார்லயே இடிச்சுப்பாரு. விஷோன்ட்டு தலையை தேய்ச்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம காரை விட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த உருவத்தை காணும். மாறா காருக்குள்ள தன்னோட பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அவ பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரியும் இருக்குங்க. டக்குன்னு காரோட கதவை திறந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு காரோட கதவை திறந்துகிட்டே கேப்பாரு பாருங்க. பட் உள்ள பொண்ணு இருக்கவே மாட்டா. சமயத்துல ராராவை காட்டுறாங்க, அவ கேஷுவலா பெட்ல படுத்துக்கிட்டு மொபைல செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவ படுத்திருக்க ரூம் பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்குங்க, அதுல ஒரு கருப்பு கலர் ஆத்மா அப்படியே
அப்படியே எந்திரிக்கும். எப்ப பார்த்தாலும் ஆயுஷ் பாடுவா இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு பாட்டை பாடுது. இதுக்கு அப்படியே பயம் தலைக்கேறி குளிட்டு எடுத்து போத்திக்கிறா. அந்த சமயத்துல இவ கட்டிலோட ஆத்தங்கரையில, இவங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆத்தங்கரையில படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்க. பக்கத்துல அப்படின்னு ரெண்டு ஆஸ் யூஷுவல் கேமராமேன் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஆயும் அந்த இடத்துல இருக்கா. அக்காவை பார்த்து, அக்கா உனக்கு இங்கதாக்கா ஏதோ ஒன்னு நடந்துச்சு, அங்க இருக்காதக்கா, வாக்கா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டே இருக்க. அதே சமயத்துல பார்த்தா ரெண்டு சும்மா இல்லாம அங்க ஓடிட்டு இருக்க. அந்த ஓட தண்ணியில ஏதோ ஒரு ஒயிட் ஸ்டோன் மாதிரி படிகார கல் மாதிரி ஒன்னு எடுக்கிறான். அதை அவன் எடுத்து அவனோட பாக்கெட்லயும் வச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ராரா திடீர்னு தூக்கத்திலே எந்திக்கிறா. இதுவரை அவ கண்டது கனவுதான். டக்குன்னு பெட்ல இருந்து பதறி அடிச்சு எந்திரிச்ச ராரா தன்னோட அக்காவுக்கு கால் பண்ண, அவ போனை எடுக்கவே இல்ல. என்னன்னு காட்டுறாங்க, ராராவ ஒரு பேய் புடிச்சுக்கிட்டு ஆட்டுது இல்லைங்களா, அந்த காவல் தெய்வம் அவளை மடியில போட்டு தாளாட்டிட்டு இருக்கு, அதுல அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. மறுநாளும் அதே மாதிரி பொண்ண கூட்டிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அந்த மத சடங்கு நடந்துட்டே இருக்குங்க. அந்த சமயத்துல எல்லாரும் அவங்க சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஆயுஷ் மட்டும் திடீர்னு ஒரு பாட்டை பாடுவாளா. எல்லாரும் ஆச்சரியமா அவளையே பார்த்தா. அவ உட்கார்ந்துருக்க இடத்த விட்டு உண்மையா எந்திரிக்கிறா. இத பார்த்த அம்மாவும் அப்பாவும் ஆயுஷ் அமைதியாரு அமைதியாருன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதை எதுவுமே அவ காதல வாங்கிக்கல. திரும்பவும் பாடிக்கிட்டு அப்படியே பொறுமையா நடந்து வந்தவ. அந்த ஊர் தலைவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. அவர் ஆப்போசிட்ல ஒரு பெரிய கார்பெட் பிரிக்கப்பட்டிருக்கும், அதுல ஒரு படையல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல சில பூக்கள்லாம் வேற இருக்கும். அந்த பூக்களுக்கு பக்கத்துல உட்காந்து மண்டிட்டு திரும்பவும் பாட்டெல்லாம் பாடுறா. இந்த பூக்கள்ல இருக்க மல்லிகை பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அக்க பக்கம் சிரிக்க பார்த்து எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவளோட கண்ணு திரும்பவும் வெள்ளை கலர்ல மாறிடுச்சு. ஐயோ பேய்தான் வந்துருச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் பதறி அடிச்சு ஓட. ஒரு பெரியவரோ ஆயுஷை பார்த்து, உன்னோட பேர் என்னமா, பொண்ண பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஆயுஷ் அதே இடத்துல மயக்க மூட்டு விழுந்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் ஆயுஷ் அப்படியே கூட்டிக்கிட்டு எதுவுமே பேசாம வெளியில வந்துடுறாங்க. பின்னாடியே வந்த பெரியவர், பாருங்க உங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க திரும்ப திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதை ஓட்டினாதான் உங்க குடும்பமும் சேஃபா இருக்கும், அவளும் சேஃபா இருப்பா அப்படின்னு சொல்ல இவங்க எதுவுமே பேசாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. பலவித மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு உடம்புல இருக்க பேய ஓட்டணும்னு சொல்லிட்டு மந்திரம் எல்லாம் போட்டு சந்தனத்துல போட்டு மஞ்சள்ல போட்டு அரிசியில போட்டு பூல போட்டுன்னு எதோ வைக்கிறாங்க. புரியுது. அதே சமயத்துல மாந்திரிகத்தை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுற ஒரு குரூப் கூட்டு இருந்தா இல்லையா, அவங்க இந்த ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்க இவங்களோட அட்ரஸ் சரியா தெரியாததுனால ஒரு இடத்துல வண்டி அப்படியே நிறுத்திட்டு ராராவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க பாருமா நாங்க வந்துட்டு இருந்தோம், எங்களால ஒரு பிரிட்ஜ தாண்டி கார் எடுத்துட்டு வர முடியல, நடந்துதான் வரணும்னு நினைக்கிறேன்
பட் எங்களுக்கு சரியான வழி தெரியல அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கத்துல ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட, ஆயுஷ் நீ தொழுது ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தொழுகலாமா அப்படின்ட்டு அவளை கூட்டிட்டு ப்ரேயர் பண்ண போறாங்க. அந்த சமயத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது என்னெல்லாம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓதுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி ஊதிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோட கண்ணுக்கு பக்கத்துல அந்த ஜாப்பனீஸ் லேடி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். அவளுக்கு பயங்கர பயம், ஐயோ நம்ம சரியாதான் பார்த்தோமா இன்னொரு தடவை பாக்கலாமா அப்படின்ட்டு திரும்பி பாப்பாங்க பாருங்க. அந்த சமயத்துல ஆயுஷ் தான் உட்காந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல ராரா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு டீம், அவங்களோட கார்ல திடீர்னு ஆயுஷ் எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாப்பனீஸ் பாட்டை பாடுவா இல்லைங்களா, அந்த பாட்டு எஃப்எம்ல ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பேர் எதிர்ச்சி கார் கிட்ட போயிட்டு என்னது நாவே பாட்டு ஓடுது அப்படின்ட்டு அவங்க மறந்து போய் நிக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரலங்க. அவ வீட்டை விட்டு வெளியில எழுந்து வந்து அப்படியே ஒலாத்திட்டு இருப்பா. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு சன்னல்ல ஜாப்பனீஸ் அந்த லேடியோட உருவம் தெரிய இவ பயந்துடுறா. இவளோட முகம் தானே ரிஃப்ளெக்ஷனா தெரியணும், பட் ஜாப்பனீஸ் லேடியோட முகம் தெரிய இவளுக்கு பேச்சே வராம திக்கி திணறிட்டு இருக்கு. அப்பப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜாப்பனீஸ் லேடியோட ஆத்மா வருங்க. சில சமயத்துல கேஷுவலா தான் இருப்பா, இப்ப அவ கேஷுவலா இருக்கும் போது அந்த லேடி உருவம் தெரிஞ்சா இவளுக்கு பயம் வரும் இல்லையா. அப்படி பயந்த உடனே டக்குன்னு அந்த லேடி, இங்க பாரு ஆயுஷ் நான் உன்ன ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் உன்னோட உடம்புக்குள்ளே இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே சமயத்துல ஹீரோயினோட கை சன்னலுக்கு வெளியில போயிட்டு வெளியில ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குங்க, அதுல இருக்க பூ எடுத்து தன்னை அறியாமையே சாப்பிடுறா. பட் அவளுக்கு நல்லா தெரியுது நம்ம மல்லிகைப்பூ சாப்பிட்டு இருக்கோம்ட்டு. அது பிடிக்காம ஓன கத்த குடும்பமே அந்த இடத்துக்கு வந்துருது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவ பயந்து நடுங்கி போய் நான் அந்த ஜாப்பனீஸ் லேடிய பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமா வீட்டுக்கு போகலாம் நீ நல்ல தூங்கு அப்படின்னு அவளை தூங்க வைக்க உள்ள கூட்டு போக அம்மாவோ ரெடி அதுக்கப்புறம் அப்பாவோ ரெடி அப்படின்னு ஒவ்வொருத்தையா பறக்க விடுறா. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா பாருங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் விழுந்தவங்க நடு நடுங்கி போய் நிக்கிறாங்க. அந்த சமயத்துல கரண்ட் கட் ஆகுமா. இவ ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நீ என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய், மத்தபடி ஆயுஷோட உடம்புல இருக்க ஆத்மாவை வெளியில எடுக்கிற, அது பண்ற இது பண்றேன்னு எதுவுமே பண்ணாதரா அப்படின்னு அவளை கண்டிக்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் பாருங்க உங்க பொண்ண நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் அவளை பாதுகாப்பா பாத்துறதுக்கு தான் அவ உடம்புல இருக்கேன் அப்படின்னு பெத்தவங்கள்ட்ட சொல்ல, மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒன்னு ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்து அதை கேட்டு அப்படியே எல்லாம் மிரண்டு போய் நிப்பாங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் வருமா. அந்த சமயத்துல அந்த இடத்துல ஆயுஷ காணும். எங்க போனா இவ அப்படின்ட்டு ராரா ஒரு ரூமா தேடிட்டு போறா. திடீர்னு பார்த்தா கிச்சன்ல ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும், அது மேல ஏறி ஆயுஷ் உட்காந்துகிட்டு அக்க பக்கம் இவளை பார்த்து சிரிக்க, அவ்வளவுதான் அவ அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக. மறுநாள் அந்த டீம் வழி தெரியாம தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த அவங்களுக்கு அம்மா எல்லா உபசரணையும் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் போது, உங்க பொண்ணை பாக்கணும் கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு அந்த டீமோட ஹெட் சொன்னோன்னு ஆயுஷையும் கூட்டிட்டு வராங்க. ஆயுஷ் வந்த உடனே அந்த ஜாப்பனீஸ் லேடி உருவத்துல தாங்க இருக்காப்போ, டீம் ஹெட்டா நீ நல்லவன் தான், உனக்கு நல்ல மனசு இருக்கு, ஆனா உன் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்க பத்தியா, அவ ரொம்ப டேஞ்சரானவ, அவளை உன் கூட்டத்துல வச்சுக்காத உனக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு மயக்கம் போட்டு விழுந்துற, இவங்களுக்கு தான் தெரியுமே டக்குன்னு அவளை புடிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாம் தங்குறதுக்கு தனியா ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீடு அரேஞ்ச் பண்றாங்க. அதுல பாய்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ரூம்லயும் அந்த கேர்ள் அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு ரூம்லயும் தங்குறா. இங்க பாருங்க நம்ம இப்ப வந்திருக்க கேஸ் புதுவிதமான கேஸ், இந்த கேஸ நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்னே தெரியல. அந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆத்மா வந்துட்டு போகுது, சோ நம்ம பார்த்துதான் ஹேண்டில் பண்ணோம்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்களெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போன ஆயுஷோட அப்பாவோ காஃபி சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அந்த சமயத்துல ராரா திடீர்னு ஓடி வந்து அப்பா அக்காவை காணும் அப்படின்னு பதட்டத்தோட சொல்ல, ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள தேடி பாக்கலாம் அப்படின்ட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. வீட்டை சுத்தியும் தேடி பாக்குறாங்க, இல்ல. டக்குன்னு அந்த ஆத்மா திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போய் கேமரா டீமை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்பா சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் வீட்டுல கேமராமேன் எல்லாம் தங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டை காட்டுறாங்க. அங்க கதவை யாரோ படப்பட படன்னு தட்ட இவங்க ஃப்ரண்ட் டோரை திறந்தும் பாக்குறாங்க, யாருமே இல்லங்க. அதே சமயத்துல பின்னாடி பக்கமா ராரா குடுகுடுன்னு ஓடி வரா. அவ ஓடி வந்ததை பார்த்து இவங்க தூக்கி வாரி போட்டு பயந்து நிக்க, ஐயோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க, அவங்களை பயமுத்தி இருக்க கூடாது, எங்க அக்காவை திடீர்னு காணோம், அந்த பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்துல ஒரு சோலோ கார்டு மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ள தேடிட்டு ஓடுறாங்க. இவங்க ஓடின வேகத்துல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தடுக்கி கீழே டமால் விழுங்க, எழுந்து பார்த்தா அவங்க மூணு பேரையும் காணும். மூணு பேரும் வேற ஒரு பக்கமா போயிடுறாங்க. இவ மட்டும் அவங்களை தேடிக்கிட்டு அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இன்னொரு பக்கமா போயிடுறா. போனவ ஒரு கார்டு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு மரம் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போனவ திரும்பி தடுக்கி விழுவாளா. கீழே தடுக்கி விழுந்தவ ஏதோ சத்தம் வருதுன்னு நிமிந்து பார்த்தா மரத்துக்கு மேல ஆயுஷ் உட்காந்துட்டு இருக்கா. அவளோட கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு. இந்த குரூப்லயே நீதான் ரொம்ப டேஞ்சரான ஆளு, நீதான் எல்லாத்துலயும் மூக்கு நழிச்சு கெடுத்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு அந்த பேய் பேச, அதை கேட்ட உடனே இவ வீலன்னு கத்திடுறா. அசிஸ்டன்ட் பொண்ணு வீலன்னு கத்துறதை கேட்டு அந்த இடத்துக்கு அவங்களோட டீமும் ராராவும் வந்துடுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே உங்க அக்கா இந்த மரத்துக்கு மேலதான் உட்காந்துருந்தா, திடீர்னு காணா போயிட்டா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேடிட்டு ஓடுவாங்களா. ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கல்லற இருக்குங்க. அந்த கல்லறையில நின்னுகிட்டே அந்த ஜாப்பனீஸ் டான்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே
பயங்கரமான சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை பாத்துட்டு இவங்க இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு நம்ம ராரா கிட்ட கேட்டோன்னே, இது அந்த ஆத்தோட இந்த பக்கம்ங்க, சோ நம்ம இத கடந்து போனோம்னா நம்ம ஆத்துக்கிட்ட போயிடலாம். அந்த இடத்துக்கிட்டதான் எங்க அக்காவுக்கு ஒரு அமானுஷமான சக்தி உடம்புக்குள்ள போந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஆடுகிட்டு இருந்தவ திடீர்னு எப்பவும் போல மயக்கம் போட்டு விழ அவளை புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் சரி அந்த ஆத்த போய் செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா, அங்க போன உடனே நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு எல்லாத்தையும் ஆஸ் யூஷுவல் போட்டோ பிடிக்கிற மாதிரி போட்டோ பிடிக்கிற, பட் அவளோட கேமரா ஒர்க் ஆகல, நான் போய் கேமராவோட லென்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப, அதே ஆத்துக்கிட்ட ஒரு பாறை கிட்ட இந்த ஊரு சேர்ந்த பெரியவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ராரா இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறா, டீம் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க பெரியவரோ அந்த டீமோட ஹெட்டை பார்த்து, அப்பா நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உன்னோட மனசு ரொம்ப சுத்தமா இருக்கு, அதனால நான் உனக்கு ஒரு கதையை சொல்றேன். இந்த ஆத்தங்கரை கிட்ட நிறைய சடங்குகள்லாம் நடந்திருக்கு. இந்த ஆத்தங்கரையில ஒரு காவல் தெய்வம் காவல் காத்துட்டு இருந்துட்டு இருக்கு. அந்த காவல் தெய்வத்துக்கு படையல் மாதிரி நிறைய வைரக்கற்களா மந்திரம் பண்ணி பதிச்சு வச்சாங்க. அது எல்லாரோட கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்ன, எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு டீம் ஹெட் கேட்டோன்ன, இல்லப்பா நீ நல்லவனா இருக்க அதனால உன் கண்ணுக்கு தெரியல, இதே உன்னோட மனசுல ஏதாவது ஒரு அழுக்கோ இல்ல தீய எண்ணமோ இருந்துருச்சுன்னா உன் கண்ணுக்கு அந்த கல்லு தெரிஞ்சிருக்கும். அந்த கல்லு உன்ன ஆசைய தூண்டும், அதை நீ எடுத்தினா இது மாதிரிதான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. கிட்ட கதை கேட்டுட்டு இவங்க கொஞ்சம் தூரம் வந்தவங்க, சரி அந்த காவல் தெய்வமா வாழ்ந்த ஒரு பெண்ணை பத்தி சொன்னாங்க இல்லையா, அவளுக்கு ஏதாவது வீடு இருந்திருக்கா, அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராரா சொல்றா. நம்ம அந்த இடத்த போய் பாக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்ப, அதே சமயத்துல திரும்பவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, எனக்கு லென்ஸ் சரியா கிடைக்கல, நான் வீட்டுக்கு தான் போய் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னால எப்படி தனியா இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு டீம் ஹெட் கேட்க, இல்ல இல்ல நான் வழியை யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க, நம்ம ஆயுஷ் வீட்டுல இருக்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு பத்தாவதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவனையும் அடிச்சு போட்டுட்டு வீட்டை விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. வீடே கும்மிரிட்டா இருக்கு. அந்த சமயத்துல இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வீட்டுக்கு லென்ஸ் மாத்தலான்னு வந்தா பாருங்க, பாட்டில ரூம் ரூமா டார்ச் அடிச்சு தேடிக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு ஆயுஷ் அவ முன்னாடி தோன்றி பயங்கரமா அவளை மிரட்டி போய் கீழே சாச்சிடுறா. அவ கையில இருந்த கேமராவும் கீழே விழுந்துருது. அவ கேமரால இருக்க ஃபிளாஷ்லைட்டை யூஸ் பண்ணி தான் அந்த வீடு முழுக்க தேடிட்டு இருந்திருப்பா. அந்த கேமரா ஆன்ல தான் இருக்கும். இவளை பிடிச்சி இவளை என்னென்ன டார்ச்சர் ஆயுஷ் பண்ணதோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். பட் ஆயுஷோட உருவம் அந்த கேமரால பதிஞ்சிருக்காது. கீழே விழுந்துட்டு இருக்க அவளை பார்த்து, எப்பாரு உன்னால பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீதான் எல்லா குட்டையும் குழப்ப போற அப்படின்ட்டு அவ்வளவு பிடிச்சி மிரட்டு மிரட்டு மிரட்ட அவ அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாமே ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த டீமும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க டக்குன்னு அந்த கேமரால என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கறத எடுத்து பாக்குறாங்க. ஆயுஷோட உருவமே தெரியலங்க, இவன் மட்டும் கீழே விழுந்து துடிக்கிறது தெரியுது. அவளை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம ராரா ஆயுஷ் அப்படியே ரோபோ மாதிரி நிப்பாங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. பொறுமையா அவகிட்ட போய் அக்கா அக்கான்னு சொல்ல எப்பவும் போல திரும்பவும் மயக்கம் போட்டு விழ அவளை கைத்தாங்களா பிடிச்சிடுறா. இப்ப இவங்க எல்லாம் இருக்கிற வீடு இந்த டீம் ஸ்டே பண்ணி இருக்கிற வீடு. இந்த வீட்ல இருந்து தியாவையும் தாராவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இந்த இருட்டுல தனியா அனுப்ப கூடாது இல்லையா, அதனால இந்த டீம் அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட வந்து, ஏ இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அவங்க வீட்டுல விடணும், வரியா அப்படின்னு கூப்பிட, நான் வரல எனக்கு டயர்டா இருக்கு, நீங்க மட்டும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களையும் அந்த ரெண்டு பொண்ணு கூட அனுப்பி வச்சிடறா. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் பொண்ண நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனா அவ கனவுல வேற லோகத்துல இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இந்த காட்டுக்குள்ள போனா இல்லீங்களா, அதே காட்டுக்குள்ள வேற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த இடத்துல போனவ டக்குன்னு ஆயுஷை பாக்குறா. ஆயுஷோட ஆத்மாங்க நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஏ நீ இங்க என்ன பண்ற, வா போகலாம், நல்ல வேலையா நான் உன்னை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டா. அவ எப்பயுமே டான்ஸ் ஆடுவாளே, அதே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட நெருங்கி வந்து, உன்னால இந்த உலகத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டீங்க, நான் வளர்த்த கொடூர மிருகம் உங்களை எல்லாம் வேட்டையாட போது, அது உங்களை எல்லாம் விட்டு வைக்காது அப்படின்னு சொல்ல, அதே சமயத்துல வீட்டுக்கு போன இந்த டீமை காட்டுறாங்க. ஆயுஷும் கூட தானே போயிருப்பா, வீட்டுக்கு போய் அப்பதான் உட்கார்ந்துருப்பாங்க. டக்குன்னு திரும்பவும் அவளுக்கு அந்த ஜாப்பனீஸ் காவல் தெய்வம் உடம்புல வந்துருது. அவங்க அசிஸ்டன்ட் பொண்ண வீட்டுல விட்டுட்டு வந்தீங்கல்ல, அவளுக்கு ஆபத்து, அவளுக்கு ஆபத்து, அவளோட ஆன்மா மாட்டிக்கிச்சு, அவளை காப்பாத்துங்க அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்ல, அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த வீட்டுல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்கா. டக்குன்னு அவ தூக்கத்திலேயே இழந்துக்கிறா. அவளோட கையில அந்த படிகார கல்லு இருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, இவ அந்த ஆத்தங்கரைக்கு போயிருப்பா இல்லீங்களா, அப்பவே இந்த வைரக்கல்லு மாதிரி இருக்கிற படிகார கல்லு எடுத்துடுறா. சோ அதுக்கு ஆசைப்பட்டு லென்ஸ் ரிப்பேர் நான் போய் மாத்திட்டு வரேன் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இதை மறைக்கிற மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கிட்டா. இதனால வேறொரு ஆத்மா இவ மூலியமா இந்த டீமுக்குள்ள வந்து இவங்களை எல்லாம் இப்ப ரொம்ப ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் ஆயுஷோட மூஞ்சில கூட கருப்பு கலர் கோடு எல்லாம் வந்திருக்கும். டக்குன்னு இவ எழுந்தவ கையில இருக்க படிகார கல்ல பாத்துட்டு அதை பேக்ல வச்சு மூடி வச்சுக்கிறா. அதே சமயத்துல இந்த கேமரா டீமும் உள்ள வந்துருதுங்க. வந்தவங்க இவகிட்ட பேச்சு கொடுக்க அந்த சமயத்துல இவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அங்க இருக்க கிச்சன்ல போய் வாமிட் எடுக்கலான்ட்டு வாமிட் எடுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு கரண்ட் போகுமா, ஏதோ ஒரு ஆன்மா இங்கே எங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒரு கொரிலா உருவம் வந்து அவ முன்னாடி நிக்குமா. அதை பார்த்தவ அப்படியே மிரண்டு போய் மயக்கம் போட்டு விழுக
விழுந்த சத்தத்தை கேட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து இவளை காப்பாத்த இப்படியே இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. சோ மறுநாள் அந்த வயசான பெரியவரை பார்த்தாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த பெரியவரை பார்க்க போறாங்க. அவர்கிட்ட உத்தரவு கேக்குறாங்க, என்ன பண்றது தியா, இருக்க இருக்க அந்த ஆத்மாக்களால பாதிக்கப்படுறா, அவளுக்கு வேற வேற ஆத்மாக்கள் வேற உடம்புல வந்துட்டு வந்துட்டு போகுது, இன்னுமே புரியல என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட எல்லாரும் கேக்கவும், திடீர்னு நம்ம ஆயுஷ்க்கு பேய் பிடிக்குமா, அவ பழையபடி எப்பயுமே டான்ஸ் ஆடுவா இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணாம டேபிள் மேல ஏறி உட்காந்துகிட்டு ஒரு சமயம் ஜாப்பனீஸ் லேடி மாதிரி பேசுறா, நானு உன்னை தீங்கு பண்ண விட மாட்டேன், இந்த மக்களுக்கு தீங்கு பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஜாப்பனீஸ் லேடி மாதிரி பேச திரும்ப அதே டேபிள்ல சுத்தி போய் வேற பக்கமா உட்கார்றா. அப்போ அவளோட கண்ணெல்லாம் ரெட் ஆகுதுங்க. அப்போ அந்த குரங்கோட ஆத்மா இருக்கு இல்லைங்களா, அது இவ உடம்புக்குள்ள இருக்கு. உன்னை எல்லாரும் வழிபடுறாங்க, காவல் தெய்வமும் வழிபடுறாங்க, ஆனா என்ன அரக்கன் சொல்றாங்க, அதனால கண்டிப்பா இங்க இருக்க யாரையுமே நான் விட மாட்டேன், எல்லாரையும் பழி தீர்ப்பேன், நீ தடுக்க வந்தீனா உன்னையும் தீர்த்திருவேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு ஆத்மா வேற மிரட்ட அதை பார்த்த ஊர் தலைவருக்கு புரிஞ்சு போயிடுது, இது அந்த காவல் தெய்வத்தோட வேலை மட்டும் கிடையாது, இன்னொரு குரங்கு ஆத்மாவையும் யாரோ எழுப்பியிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. எல்லார்கிட்டையும் சொல்லவும் செய்யறாரு. எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகிறது அப்படின்ட்டு அந்த ஜாப்பனீஸ் லேடி கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் புடிச்சிருக்க ஆயுஷ் கிட்ட கேட்ட உடனே ஹலோ ஜாங் டூன் சொல்லிட்டு டக்குன்னு மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. இத கேட்ட அந்த பெரியவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு, ஏன்னா அவருக்கு எந்த விதத்துல இந்த ஆன்மாவை விரட்டுறதுன்னு தெரியாம இருந்திருக்கும். ஜாங் டூனா என்ன அப்படின்ட்டு அந்த கேமராமேன் கேட்க, அது ஒரு வழிபாட்டு முறப்பா, ஆதி காலத்துல இருந்து பின்பற்றிட்டு வராங்க, அந்த ஜாங் டூன் பூஜை பண்ணா நம்மளோட ஆத்மா வேற்றுலகத்துக்கு போயிட்டு அங்க இருக்க நம்மளோட ஆத்மாவை திரும்ப கொண்டுட்டு வரும், அதுதான் அந்த பூஜையோட கான்செப்ட் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஆயுஷோட ஆன்மாவை அந்த வேற லோகத்துக்கு அனுப்பி வைக்கணும், அப்படி அது திரும்ப வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த பெரியவர் கிட்ட கேட்டோன்னு, கண்டிப்பா அந்த காவல் தெய்வம் அதுக்கு துணையா இருக்கும், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இவங்களை தீர்த்துறாரு. பூஜையும் ஆரம்பிக்கிறதுக்காக அதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் மக்களையும் பூஜை பண்றதுக்கு சில பேரையும் எல்லாரையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஆயுஷ்க்கு அந்த ஜாப்பனீஸ் லேடி எப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்போம் அதே மாதிரி பண்ணிட்டு அந்த பூஜைக்கு ஆயத்தம் மாறாங்க. அந்த சமயத்துல ஆயுஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஆயுஷா கிட்ட வந்து இங்க பாரு அந்த பூஜையை நீ வெற்றிகரமா பண்ணி முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, திரும்பவும் வந்த உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு அவளை பார்த்து கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்து அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தா இல்லைங்களா, அவளோட ஆன்மா இப்ப குரங்கு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை நீ திரும்ப கொண்டுட்டு வர போற, வேற லோகத்துக்கு போக போற, சோ நீ அந்த காவல் தெய்வத்தை தொண்ண வச்சுக்கிட்டு அங்க போய் போராடி அந்த ஆத்மாவை திரும்ப கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு அவளுக்கு ஒரு அட்வைஸையும் பண்றாங்க. அதே சமயத்துல ஜாப்பனீஸோட ஆவி ஆயுஷோட உடம்புல வந்துருது, வீட்டு உலகத்துக்கும் ஆயுஷ் போயிடுறா. ஆயுஷ் போன உடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு போனா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு ஏய் வா இந்த இடத்த விட்டு போகலாம், இது வேற்று உலகம், நம்மளோட உலகத்துக்கு போலாம், நீ ஒரு ஆத்மாவால அடக்கப்பட்டிருக்க, வா வா அப்படின்னு அவளை புடிச்சு டக்குன்னு திருப்பினா அவளோட கண்ணு அந்த குரங்கோட கண்ணு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு. அவளை புடிச்சு மிரட்டிக்கிட்டு அப்படியே துரத்திக்கிட்டு வர ஆயுஷ் அந்த இடத்த விட்டு ஓடுறா. இந்த சமயத்துல அது ஒரு வயல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வேறொரு பக்கத்துல இருந்து உண்மையான அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட ஆத்மா ஆயுஷ் ஓடுறத பாத்துருது. அவளும் துரத்திக்கிட்டு வரா. துரத்திக்கிட்டு வந்த அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட ஆன்மாவை அப்படியே கீழே புடிச்சு தள்ளி தலைமுடிய புடிச்சு கொத்தா, ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுமா, உனக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு தர தர தரன்னு இழுத்துட்டு போக இந்த பக்கம் ஆயுஷ் இந்த கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு பக்கத்துல இருந்த பெரியவரை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, என்னால அசிஸ்டன்ட் பொண்ண காப்பாத்த முடியல, அவளை ஏதோ ஒண்ணு தர தரன்னு இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் அவளை காப்பாத்தணும்னா என்னால உன்ன அந்த உலகத்துக்கு அனுப்ப முடியாதுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து அவங்களோட ஆன்மாவை உனக்கு செலுத்தி அதன் மூலியமா மட்டும்தான் நீ அந்த உலகத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் தண்ணியில இறங்குறாங்க. இதெல்லாம் தேவையா பண்ணணுமா அப்படின்னு உங்களோட பேரண்ட்ஸ் கேட்கவும் இதை பண்ணிதான் ஆகணும், அசிஸ்டன்ட் பொண்ணை திரும்ப கொண்டுட்டு வரணும்னா ஆயுஷ் திரும்ப போய் தான் ஆகணும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அதே சமயத்துல இவங்க எல்லாரும் மூழ்கி அவளுக்கு அந்த ஆத்மசக்தியை கொடுத்த உடனே திரும்பவும் ஆயுஷ் அந்த வேற லோகத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனவ ஒன்ஸ் அகைன் ஒரு இடம் பாக்கி விடாம தேடிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட குரல் கேட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் பாப்பா, அந்த இடத்துல இவளை தர தரன்னு இழுத்துட்டு போன அந்த குரங்கு ஆத்மாக்கள் அவளை மரத்தோட சேர்த்து கைய கட்டி போட்டுருக்குங்க. அவளோட கைய அவசர அவசரமா ஆயுஷ் அவுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா மரத்துல இருந்து அந்த குரங்கு ஆத்மா திரும்பவும் ஓடி வந்து துரத்தி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட உடம்புல போருமா. ஆயுஷ் மட்டும் தனியா போயிடுறா, என்ன பண்றதுன்னே தெரியாம அதே வேற்றுலகத்துல புலம்பி தவிச்சிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஜாப்பனீஸ் காவல் தெய்வம் வெளியில வந்துரும். ஆயுஷும் அவளை பார்த்து எப்படி அவளை காப்பாத்துறது அப்படின்னு கேட்க, நீங்க அந்த ஆத்தங்கரையில ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க கூட வேலை செஞ்ச அந்த அசிஸ்டன்ட் பையன் ரெண்டார் அந்த கல்லை எடுத்துட்டான், அந்த கல்லை அவன் ஆசைப்பட்டு எடுத்ததுனால ஓ உடம்புக்குள்ள அந்த குரங்கு ஆன்மா இருந்துச்சு, அதை கட்டுப்படுத்துறதுக்காக நானும் உடம்புக்குள்ள வந்தேன், அதை நான் இத்தனை நாளா கட்டுப்படுத்தி தான் வச்சிருந்தேன், ஆனா அந்த ஆன்மா இப்போ அந்த கேமரா பொண்ணு இருக்கா இல்லையா அவளோட உடம்புக்குள்ள போயிருச்சு, இப்ப நான் மட்டும்தான் உன் உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அந்த ஜாப்பனீஸ் ஆன்மா சொல்லவும், சரி அந்த குரங்கு ஆன்மா அழிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஜாப்பனீஸ் ஆத்மா நம்ம
ரெண்டு பேர் ஆத்மாவும் ஒன்னு சேரணும், அதுக்கு நீ சம்மதிப்பியா? நீ அப்படி ஒன்னு சேர சம்மதிச்சினா எப்பவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கேக்க, சரி நீ சொல்ற. அதே சமயத்துல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட குரல் கேட்டு டக்குன்னு திரும்பி பாப்பா பாருங்க, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்க மாட்டா. திரும்பவும் ஜாப்பனீஸ் லேடி கிட்ட பேசலாம்னு திரும்புவா, அந்த ஜாப்பனீஸ் லேடியும் அங்க இருக்க மாட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவா. டக்குன்னு அந்த கேமரா பொண்ணு தியாவையும் பாத்துறா, தியா தியா தியான்னு கத்திக்கிட்டே என்ன ஃபாலோ பண்ணிவா, என்ன ஃபாலோ பண்ணிவான்னு பட்டு வேகமா ஓடுவாங்க. அந்த சமயத்துல அந்த குரங்கு ஆத்மா அப்படியே கொரிலா மாதிரி சகப்ப கண்ணை வச்சுட்டு இவங்களை மிரட்டிக்கிட்டு உருமிக்கிட்டு வரும் பாருங்க. உங்களால என்ன பண்றதுன்னே தெரியாது, குடுகுடுன்னு ஓடுவாங்க. டக்குன்னு ஆயுஷ் தண்ணிக்குள்ள குதிச்சிடறா, தியா நீ டக்குன்னு தண்ணிக்குள்ள குதி, இல்லன்னு வச்சுக்கோ அந்த குரங்கு ஆத்மா உன்ன கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லும் போது அவ தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. அந்த குரங்கு ஆத்மா அப்படியே தியா கிட்ட போக கர்மான சவுண்டோட அந்த சீன் அதோட கட் ஆயிடுது. அதே சமயத்துல வெளியில காட்டுறாங்க நம்ம ஆயுஷ் வெளியுலகத்துக்கு அவளோட உடம்புக்கே வந்துடுறாங்க. ஆனா தியாவோட ஆன்மா மட்டும் வரவே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த கேமரா பொண்ணோட உடம்பு அசையும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருது. தியாவும் இந்த உலகத்துக்கு வந்துட்டா அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா அந்த குரங்கு ஆன்மாவை அதோட உலகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியா வந்துடுறாங்க. ஆனா என்ன ஒரு டிராபேக்னா, ஆயுஷ் சொல்லும் போதே அந்த கேமரா பொண்ணு தண்ணியில குதிச்சிருந்தானா அவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனா அந்த குரங்கு ஆன்மா அவளை பயங்கரமா தாக்கி இருக்கும், அதுல சித்த பெருமை புடிச்சு போயிடுச்சுங்க. அவளை கொண்டு போயிட்டு அந்த ஊர்ல இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க இந்த குரங்கு பேயால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அதுல சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்க்கும் அவளோட முறப்பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கியா, இப்ப ஃப்ரீ ஆயிட்டியா அப்படின்ட்டு புது மாப்பிள கேட்க ஆயுஷ் கிட்ட கேமரா அப்படியே நெருங்கி போகும். ஆயுஷோ அந்த ஜாப்பனீஸ் லேடி சிரிப்பா இல்லைங்களா அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த மல்லிகைப்பூ எடுத்து வாயில வச்சு திரும்பவும் சாப்பிடுறா. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ஜாப்பனீஸ் லேடியோட ஆன்மா மட்டும் இன்னும் ஆயுஷோட உடம்புலதான் இருக்கு. இதோட இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இவ கன்சீவ் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த கேமரா டீம் வந்து இவளை திரும்பவும் பேட்டி எடுக்கிற மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டியிருப்பாங்க இல்லையா, அதை காட்டுறாங்க. இந்த மொத்த கதையுமே உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படை கொண்டதுதான். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட். This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.